ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை ஹன்சிகா இவங்க ஹிந்தி மொழி படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தெலுங்கு கன்னட மொழி திரைப்படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாப்பிள்ளை திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்தை தொடர்ந்து எங்கேயும் காதல் வேலாயுதம் ஒருக்கல் ஒரு கண்ணாடி சேட்டை தீயா வேலை செய்யணும் குமார் இந்த மாதிரி பல தமிழ் திரைப்படங்களில் கமிட் ஆகி பல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்காங்க நடிகை ஹன்சிகா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாலு வருஷத்துலையும் ஹன்சிகாவோட மூணுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஒரு வருடத்தில் ரிலீஸ் ஆயிரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தோம் அப்படின்னா அரண்மனை டூ போக்கிரி ராஜா உயிரே உயிரே மனிதன் ஆகிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம் அப்படின்னா ஹன்சிகாவுக்கு போகன் திரைப்படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆனது பட வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஹன்சிகாவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவும் இருக்காங்க ஹன்சிகா அது மட்டும் இல்லை பட வாய்ப்புகளுக்காக தன்னுடைய உடல் எடையும் குறைச்சிருக்காங்க நடிகை ஹன்சிகா பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களாம் ஹன்சிகா அதாவது பெரிய நடிகர்களோடு மட்டுமல்ல எந்த நடிகராக இருந்தாலும் சரி அவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் சம்பள இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பட வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்ருக்காங்களா ஹன்சிகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்